நீங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேக்குறீங்க. ஆனா நேற்று ஆர் எஸ் பாரதி பேசும்போது சிபிஐ விசாரணை கடந்த காலங்கள்ல என்ன அவுட்கம் கொண்டதற்கு சிஎம் இன்னைக்கு ஹவுஸ்ல பேசிருக்காரு. எப்படி என்ன ஹவுஸ்ல என்ன பேசிருக்காரு இல்ல சொல்லுங்க. அதாவது என்ன பத்தி ஒரு குற்றம் சொல்லிருக்காரு. ஆர் எஸ் பாரதி சிபிஐ கேட்கல, அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அது கூட தெரியாத முதலமைச்சர் பேசுறாரு. அப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சுட்டு இந்த நாடு எப்படி உருப்படி ஆகும்? என்னுடைய கேஸ்ல அவர் வழக்கு போடுறார், அதாவது வழக்கு கூட பதிவு செய்யறார். எதுல? லஞ்ச ஒழிப்பு துறையில. காரணத்தால நீதிமன்றத்துக்கு போறார். நீதிமன்றத்தில் என்ன சொல்றார்? இதை விசாரிக்கப்படணும் சொல்றார். சிபிஐல அவர் கேட்கல, ஆனா நீதிமன்றம் தான் இதை சிபிஐ விசாரிக்க சொல்லுது. அதை எதிர்த்தான் அங்க போனேன். அங்க போகும்போது எதிர்கட்சியா இருக்கும் போது சிபிஐ கேட்டாங்க. ஆளுங்கட்சியா வந்தபோது உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ வேண்டாம், இங்க மாநிலத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையை விசாரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். உண்மையை தெரிஞ்சு பேச வேணும். அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றம் கேஸ் விசாரிக்கணும் வந்தோடனே ஆர் எஸ் பாரதி இந்த வழக்கை திரும்ப பெறன்னு சொல்றாரு. அப்படின்னா பொய் வழக்கு தான் போட்டிருக்காங்க. நான் வழக்கு திரும்ப பெற மாட்டேன். முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, திமுக கட்சி சேர்ந்து சொல்லிட்டாங்க. உண்மை நேரம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆர் எஸ் பாரதி தொடர்ந்த அந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று நடத்தி நிரபராதி நிரூபிச்சார். இந்த கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம், இந்த கள்ளச்சாராயம் எப்படி எல்லாம் விற்கப்படுகிறது, எங்கெங்கிறதெல்லாம் வருது, இதுக்கு யாரெல்லாம் மூல காரணம், இதையெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும். இதற்கு சிபிஐ விசாரணை தான் சிறந்தது. அப்பொழுதுதான் உண்மைத்தன்மை தெரியும். மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. இதை நடுநிலையோடு மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்கள் மேலும் பாதிக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் வேத காலத்தை சந்தித்து இத நியாயமான விசாரணை நடப்பதற்கு சிபிஐக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். ஆளுநர் நீங்க கொடுக்கிற மனுவை படிச்சு பார்த்து இதில் என்னென்ன இருக்கின்றது என்பதை எல்லாம் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். எதுக்கு அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் பதவி போய் பேட்டி கொடுக்கறாங்க? இதெல்லாம் வேண்டும் என்று திசை திருப்புறாங்க. இது யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. இன்றைக்கு 6000 லிட்டர் ஊரில் ஒழிச்சிருக்கான்னு சொன்னா அப்ப யாருடைய ஆட்சியில் இருக்குது? யாருடைய ஆட்சியில் கள்ளச்சாராய காய்ச்சறாங்க? சிந்திச்சு பாருங்க. நகர நீங்க தானே போய் எல்லா இடத்துலயும் ஊடகத்திலையும் பத்திரிகையாலும் போய் ஒவ்வொரு இடத்துல பேட்டி கேட்டீங்க. அந்த பேட்டியில மக்கள் என்ன சொன்னாங்க? இங்க தங்குதடை இல்லாம கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டு உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையில வந்த செய்தி தான் நான் சொல்றேன். நாங்க ஆர் எஸ் பாரதி மாதிரி சொல்லல, வயசாகி போச்சு, மாறி போச்சு, அதனால ஏதோ பேசுறேன். வயது முதிர்ந்து விட்டது, சிந்தனை மாறி போயிச்சு, அதனால ஏதோ பேசுறதுக்காக பேசுறேன். நாட்டு மக்கள் அத்தனையும் தெரியும், ஊடகத்துக்கும் பத்திரிகையும் தெரியும். நீங்க தான் வெளிச்சத்து கொண்டாந்தீங்களா இல்லையா? நீங்க ஒளிபரப்பு செய்தி உண்மையா பொய்யா? பத்திரிகா கேக்குறேன், செய்தியாளர் கேக்குறேன், தொலைக்காட்சி கேக்குறேன், நீங்க வெளியிட்ட செய்தி உண்மையா பொய்யா அதை நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க நாட்டு மக்களுக்கு உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமா காட்டினீங்களா? அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன்.